Hi friends, welcome to Trending Samayal. In this video, we will subscribe to our channel. If you are not subscribed to our channel, please press the bell icon and notification. Then we will miss our regular updates. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு கர்ணக்கிழங்கு ஃப்ரை வந்து சைடிஷ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி சைஸில் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது அந்த தோல் எல்லாம் நீக்கினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கட் பண்ண கர்ணக்கிழங்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன், ஒரு கடாயில். அதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி பதம் வந்து வெந்து வர்ற அளவுக்கு இதை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வச்சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அது தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிச்சு. இப்படி நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன மசாலா வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக புளித்தண்ணி ஒரு 2-3 ஸ்பூன் வர்ற மாதிரி புளித்தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த புளித்தண்ணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த புளித்தண்ணி நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, கர்ணக்கிழங்கு வந்து பொதுவாகவே ஒரு மாதிரி அரிக்கிற தன்மை இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம ஃப்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலாவில் எல்லா கிழங்கையும் வந்து நல்லா அந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எடுத்து இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை கர்ணக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா அந்த மாதிரி நம்ம மசாலாலாம் தடவிட்டோம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஃபுல்லாகவே வந்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த கிழங்கு எல்லாத்தையுமே அந்த கருவேப்பிலைகளுக்கு மேலே வந்து அடுக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை வந்து தீஞ்சு போயிடாத மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நம்ம வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள்லாம் வந்து சேர்த்ததுனால அந்த மசாலா வந்து நல்லா திக்காக பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கிழங்கில் வந்து நல்லா மசாலா ஒட்டியும் பிடிக்கும். அதுக்காக தான் குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்க்கறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணலை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா வெரைட்டியான ரைஸ் கூடவும் நம்ம வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், அதுக்கப்புறம் ரசம் சாதம் எல்லாத்து கூடவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு கர்ணக்கிழங்கு ஃப்ரை, ரொம்ப டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அவ்வளோ சாஃப்டாகவே இருக்கும், ஏன்னா நம்ம வந்து வேக வச்சு எடுத்தோம் இல்லையா. ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு. நீங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கருவேப்பிலையும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போது நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு வந்து எள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கருப்பு எள் வந்து வாங்கிக்கோங்க. வெள்ளை எள்ளை விட கருப்பு எள் வந்து ரொம்பவே சத்துக்கள் அதிகம், அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த எள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். 100 கிராம் வந்து கருப்பு எள், 27 ரூபா தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 27 ரூபா போட்டிருக்கு. அதே மாதிரி 100 கிராம் நான் வந்து எடுத்தேன். ஆல்ரெடி வந்து அந்த கிண்ணத்தில் இருந்தது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருந்தது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பவுல் ஃபுல்லாகவே பிடிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கருப்பட்டி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள். இதுவும் நான் வந்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா துருவிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 கப்புக்கு 1 கப்பு வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கு பிறகு எள்ளை போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 3-4 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா போதும், நல்லா சூடு ஏறிட்டு அந்த எள் வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம வந்து இந்த எள்ளை இறக்கி நம்ம வந்து ஆற வச்சிடணும். ரொம்ப நேரம் வந்து வறுத்து அந்த தீஞ்சு போக விட்டுட்டிங்க அப்படின்னா எள்ளு உருண்டை நம்ம வந்து செய்யும்போது ரொம்ப கசப்புத்தன்மை அதிகமாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் எள்
எள்ளு வந்து லேசாக சூடானதுமே எடுத்து கீழே இறக்கி ஆற விட்டுருங்க. இப்போ இந்த ஒரு பவுல் நம்ம வந்து எள்ளு எடுத்தோம் இல்லையா, அதே பவுலில் வந்து ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து இந்த கருப்பட்டியை நல்லா துருவிட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சி கப்பில் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா பல்ஸ் மோடில் போட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி அரைப்பட்டு வந்துடும். அதே மாதிரி மிக்சி கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச எள்ளையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு நாலஞ்சு தடவை பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்ப அழகாக இந்த மாதிரி அரைப்பட்டு வந்துடும். ரொம்ப மாவு மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சிடாதீங்க, இப்படி அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விடும்போதே அது வந்து நல்ல ஒரு எண்ணெய் பசையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி எண்ணெய் பசையோடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது உருண்டை பிடிக்கும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக உருண்டை வந்து பிடிக்க வரும். ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. அந்த எண்ணெய் எல்லாமே வந்து உள்ள அந்த எள்ளு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகி வரும். நல்லா கை வச்சு பசஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பாக்கிய தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி உருண்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த நம்ம அந்த எள்ளு மாவு வந்து காஞ்சு போகிறதுக்குள்ளே சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம வந்து பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், உதிர்ந்து போயிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு உருண்டை நீங்கள் கொடுத்து பாருங்கள். ரொம்ப இளைச்சி போயிட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெயிட் போடும். ஸோ ரொம்பவே சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது கூட இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்காக கொடுத்து விடலாம். உங்களுக்கு வந்து ஸ்வீட் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா வெல்லம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வைக்கிற கார குழம்புல எப்பயாவது இருந்துட்டு ஒரு சில நேரங்களில் உப்பு புளிப்பு காரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து தூக்கலாயிரும். அந்த மாதிரி டைமில் அதை எப்படி ஈஸியாக நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து இருந்து நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு சின்ன இந்த சட்னி கரண்டிலாம் வருது இல்லையா, அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரியே சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட கார குழம்புல அந்த உப்பு புளிப்பு காரம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசமும் வந்து இன்னும் அதிகமாக தான் கொடுக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பித்தளை குடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷ காலமாக எங்கள் வீட்டில் இருக்குது, அதாவது எங்கள் மாமியார் வீட்டில் இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேலே தூக்கி வச்சுருந்ததுனால இதை வந்து எடுத்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி வைக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து கரை பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா புளி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு லெமனை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். லெமனும் புளியும் வந்து சேர்த்து நல்லா அந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. ஒரு சிலர் நினைப்பீங்க இதுக்கு எதுக்கு லெமன் சேர்க்கணும், புளி மட்டும் சேர்த்தா போதுமே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இது ரொம்ப வருஷமாக அப்படியே மேலே தூக்கி வச்சுருந்த குடம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டுமே சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரைகளும் வந்து பிடிச்சது எல்லாமே வந்து சீக்கிரம் போயிடும். அதனால தான் இப்போ இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அது வந்து இந்த குடம் ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து தேய்க்கும்போது அந்த ஸ்டீல் நாரெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, தேங்காய் நார் மட்டும் வந்து போட்டு தேய்ச்சிக்கோங்க. அந்த மாதிரி செய்யும் போது தான் நம்மளோட பாத்திரங்கள் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் பித்தளை குடத்துலலாம் நீங்கள் வந்து அந்த சில்வர் நார் வந்து போட்டு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா கிராச்சஸ் விழுந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல கரை வந்து போயிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணிடலாம். வெறும் லெமனும் புளியும் தான் நம்ம வந்து சேர்த்தோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு, நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷபினா பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷபினா பவுடர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் தேய்க்கும்போது நம்மளோட குடம்பு வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அதில் வந்து இந்த மாதிரி தேங்காய் நாரில் டிப் பண்ணிச்சு நல்லா அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுத்துடலாம். ஒரு சிலர் வந்து
உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. உப்பு வந்து சேர்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக க்ளீன் ஆகும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே புள்ளி புள்ளியாக பிடிச்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி அகம் இருக்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்காதீங்க. இப்போ நான் வந்து என்ன பொருள் சேர்த்தனோ அது மட்டுமே சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த தேங்காய் நாரில் வச்சு நல்லா அப்படியே தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். குடம் பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளன்னு ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வேணும் அப்படின்னா சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.